என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு மேடையில் பேசுகிறதும் இந்த மாதிரி பேசுறது, மேடையில் பேசுனா அந்த 100 பேருக்கு தெரியும், இப்படி பேசுனா உலகத்துக்கே தெரியும். நான் இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். மனமே குரு ஜீவனே கடவுள், அதையும் சொல்லிட்டு மனதர்மம், மனதர்மம்னா மற்றவனுக்கு உதவி பண்ணுறது, ஜாதி மதெல்லாம் கிடையாது. அதை பற்றி தான் தெளிவாக பேசியிருக்கேன். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்குங்கிறது என் மனைவி சொன்னால், அதை பற்றியும் பேசியிருக்கேன். நான் வணங்கும் அண்ணாமலையார், நான் வணங்கும் எம்ஜிஆரை பற்றியும் பேசியிருக்கேன். பொதுவாகவே ஒரு மேடையில் பேசும்போது ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டு கேரக்டரில் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் 5000 மேடையில் ஏறி பேசியிருக்கேன். ஒரே மாதிரியாக இருந்த கூட்டம் இந்த வள்ளலார் கூட்டம் மட்டுமே, கருணை முகங்கள் மட்டுமே. இவர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள்கள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஜாதி மதம் வேதம் பார்க்காமல் மற்றவனுக்கு தர்மம் பண்ணுவதே என்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தில் நான் கலந்து மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஒன்றே குலம் ஒருவனே தேங்க மாதிரி எப்படி பார்க்குறதுங்கிறதே இல்லை. எனக்கு பீட்டால் போன்ஸும் வேணும், முகமதுலேயும் வேணும், அனந்தராமனும் வேணும். இவன் வேண்டாங்கிறவன் மனுஷனே கிடையாது. உண்மையும் பேசும்போது நம்ம எதுக்கு பயப்படும்? இல்லை, அது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஒரு நடிகனாக கேட்கும்போது நம்ம அதை வர்றோம். வந்ததுக்கப்புறம் ஓகே, ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கும்னு சந்தோஷமாக இருக்குது. நான் இப்பவும் சொல்கிறேன், இஸ்லாமரையும் கிறிஸ்டினையும் இந்துக்களையும் பிரித்து பேசுகிறவன் மனிதனே கிடையாது. 3 பேரும் ஒன்றாக சேர்ந்தது தான், அதுதான் தேசிய கொடிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்கள் ஓட்டுகளுக்காக தேசிய ஜனங்களை ஏமாற்றாதீங்க. ஜனங்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டான், உங்களை தான் ரிவிட் அடிப்பான். இந்தி பேசி நான் என்ன பண்ண போகிறேன், பிரதமர் ஆப்போறேன்னா, நான் நாளைக்கு எனக்கு பிரதமர் போச்சு கொடுக்க சொல்லுங்க, ஹிந்தி பேசுகிறேன். அது அவங்களுக்கு எனக்கு என்னதுக்கு? சார், உலகத்தில் எங்கே போனாலும் உழைப்பு தான் முக்கியம், மொழி முக்கியம் இல்லை. ஆனால் நீ இருக்கிற மொழியை மட்டும் விட்டு கொடுத்தாரு, அதுதான் முக்கியம். இல்லை, எனக்கு அதெல்லாம் நான் அரசியலுக்கு போகவே மாட்டேன். நான் எதுக்குன்னு நின்று கேளு, எதிர்ப்பு தெரிவிக்க, தப்பான கூட்டணிங்கிறதுனால தான் எதிர்ப்பு தெரிவிக்க தான் நின்று. நான் ஜெயிக்கிறதுக்குலாம் எம்எல்ஏவாக நிற்கிறேன். எல்லாமே ஓட்டுக்காக பேசுறது தான். நீ முதல்ல ஓட்டுக்காக பேசாம மக்களுக்காக பேச நீ நல்ல தலைவனா வருவேன். அதாவது எங்க எம்ஜிஆர் மாதிரி நான் தான் சொல்றேன் சார், நான் இந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்டின் மதம் பிரிச்சே பேச மாட்டேன். எனக்கு 3 மதம் சேர்ந்தா தான் என் உடம்பு போதுமே. நீ கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா என் கண், முஸ்லீம் பார்த்தீங்கன்னா இந்த கண், நான் பேசுற மொழியும் வா, இது நான் இந்து அப்படிதான். இப்படி தான் இருப்பேன் தவிர எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். தேவையில்லைங்கிறவன் செருப்போல் அடிப்பேன். ஓகே, பாய், போதும். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு டிஎம்டி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.